தமிழ்நாட்டை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களுக்கு நாளை பள்ளிகள் திறக்க இருக்கும் நிலையில் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிகளுக்கு அனுப்பி இருக்கிறது என்னென்ன மாதிரியான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து பின்பற்ற சொல்லியிருக்காங்க என்னென்ன மாதிரியான நேர கட்டுப்பாடுகளை வந்து விதிச்சிருக்காங்க மேலும் என்னென்ன மாதிரியான முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மாணவர் செல்வங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மற்ற மாணவர்களுக்கும் இந்த தகவலை வந்து உடனடியாக ஷேர் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து நாளை முதல் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது இந்த நிலையில் பள்ளிகளுக்கான மாதிரி வேலை நேரம் மற்றும் வழிகாட்டுதல்களை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறது புதிய கல்வியாண்டில் பள்ளி வேலை நேரம் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து பள்ளி பள்ளிக்கல்வித்துறை புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதன்படி பள்ளி தொடங்குவதற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்பாக உடற்கல்வி ஆசிரியர்கள் வருகை தந்து மாணவர்களின் ஒழுக்கம் மற்றும் சீருடை ஆகியவற்றை கண்காணிக்கப்பட வேண்டும் எனவும் மத்திய உணவு இடைவேளை முடிந்த பிறகு இருபது நிமிடம் நூலகங்களில் செய்தித்தாள்கள் நூல்களை வாசிக்க செய்ய வேண்டும் எனவும் வாரம் ஒரு நாள் நீதி போதனை பாட வேலைகளில் மனநல ஆலோசனைகளை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் அதனை போல் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களுக்கு மத்திய நேர இடைவேளையில வந்து செய்தித்தாள்கள்லாம் எல்லாம் வந்து படிக்க வைக்கணும் காலையில அரை மணி நேரம் முன்னதாகவே வந்து சீருடைகள் வந்து சரியாக வராங்களாங்கிறத வந்து உடற்கல்வி ஆசிரியர்கள் வெரிஃபை பண்ணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதற்கு முன்பு பெற்றோர் கூட்டம் நடத்தி குழந்தைகளின் கல்வி செயல்பாடுகள் குறித்து அவர்கள் சொல்ல வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதில் ஒன்பது முதல் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை ஒன்பது பத்து மணியிலிருந்து மாலை நான்கு பத்து மணி வரை வகுப்புகளை நடத்தலாம் எனவும் அதேபோல் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை ஒன்பது மணி முதல் மாலை நாலு மணி வரை வகுப்புகளை நடத்தலாம் என்றும் அதில் முப்பது நிமிடம் காலை வணக்க கூட்டத்திற்கு ஒதுக்கப்பட வேண்டும் எனவும் இருந்தாலும் பள்ளிகள் தங்களது அமைவிடம் மற்றும் போக்குவரத்து வசதிகளை வகுப்புகள் தொடங்கும் நேரத்தை முடிவு செய்து கொள்ளலாம் எனவும் இருந்தாலும் இவற்றையெல்லாம் முறையாக அனைத்து பள்ளிகளும் பின்பற்றப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வந்து தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பின்பற்றணும் நேரத்தை வந்து மாணவர்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க மேலும் மாணவர்களுக்கான அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வரும்போது நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக தெரிவுபடுத்துகிறோம் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து இணைந்திருங்கள் நிறைய நண்பர்கள் வந்து இன்னும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நம்ம உடனுக்குடன் கொடுக்கக்கூடிய அரசு சார்ந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில் வந்து மறந்தடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்